ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை நீங்களே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ரெண்டே ரீசன் தான். ஒன்னு, அதுல இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ். நம்ம போட்டோ அப்லோட் பண்ணிருப்போம், அதுக்கு ஒரு ஃபில்டர் கொடுத்தோம் அப்படின்னா வாவ் நல்லா இருக்குல்ல, இதை டவுன்லோட் பண்ணி கொண்டு போய் வேற எங்கேயாவது அப்லோட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக டவுன்லோட் பண்ணிருப்போம். ரெண்டாவது முக்கியமான ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ இருந்து ஒரு MP3 சாங்கை டவுன்லோட் பண்ணி அதை மெர்ஜ் பண்றதுக்காக எங்கேயோ இருந்து ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு அப்படி மெர்ஜ் பண்றதுக்கு பதிலா இன்ஸ்டாகிராம்ல ஈஸியாவே அந்த ஆடியோ வந்து நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம், தேவையான லைனை வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனும் இருக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோரி டவுன்லோட் பண்ணும்போதுல மியூசிக் வராது. இதுக்காகவே நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் கிடையாது, நிறைய வெப்சைட்ஸுமே இருக்கு. பட் அதெல்லாம் இங்க தேவையே கிடையாது. எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸும் இல்லாம, எந்த ஒரு டவுன்லோடு ஆப்புமே இல்லாம நீங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிய மியூசிக்கோட டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக ரெண்டு மெத்தட் இருக்குங்க, ரெண்டுமே ரொம்ப சிம்பிள். தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி யூஸ் ஆகும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இஸ்கி டாட்ஸ், என்னுடைய சிந்தனைகள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் அவங்க கிட்ட சொல்கிறேன். வாங்க வீடியோ குழப்பலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதுல பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் வந்து நான் ஆட் பண்றேன். ஓகேவா? ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதை நான் போஸ்ட்லாம் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் மேல இருக்கிற ஆரோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா யாராவது வெட்டியா உங்ககிட்ட அடிக்கடி சேட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுடைய சேட் பாக்ஸுக்கு வந்து போய்க்குவாங்க. ஸோ அங்க உங்களுக்கு கீழே கேமரா ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு வீடியோவை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆடியோவை கொடுத்து எந்த ஆடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையுமே கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கீழே உங்களுக்கு ஆட்டோ இன் பிளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா கீப்பின் சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அது வர வரைக்கும் நீங்க கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கீப்பிங் சேட்டுன்னு வந்துடும். ஸோ வந்ததுக்கு அப்புறமா சென்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு போயிடும். போனதுக்கு அப்புறமா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த வீடியோவை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய கேலரியில சேவ் ஆயிரும். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இப்போ மியூசிக்கோட பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரியில டவுன்லோட் ஆயிருக்கும். அண்ட் முக்கியமா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அன்சென்ட் அப்படிங்கிறத கொடுக்க மறந்துடாதீங்க, பிகாஸ் நம்மளுடைய வீடியோவை அவங்க பார்த்து என்ன பண்ண போறாங்க, அதனால அன்சென்ட் பண்ணி விட்டுருவோம். ப்ரோ நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கு, எனக்கு நோகாமல் நொங்கு திங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களால் நோகாமல் நொங்கு திங்க முடியும். அஃப்கோர்ஸ் உங்களால் ஒரு ஸ்டோரியை பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்கோட டவுன்லோட் பண்ணிக்க முடியும், எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல். அது மீன் நோகாமல் நொங்கு திங்க முடியும். அது எப்படின்னு தானே கேட்குறீங்க, ஜஸ்ட் உங்களுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க, மேலே 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதுக்குள்ளே போனீங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க, அதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஸ்டோரி இன் யுவர் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போலாம் ஸ்டோரி போடுறீங்களோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ ஸ்டோரியில் வந்து சேவ் ஆயிரும், ஐ மீன் கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். ப்ரோ ஸ்டோரியில் அப்லோட் பண்ணவங்களாம் அது பண்ணவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிம்பிள் ப்ரோ, அப்லோட் பண்ணிட்டு உடனே டிலேட் பண்ணிடு, அவ்வளோதானே. எனிவே இந்த ரெண்டு மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷனில் எதையாவது தட்டி விட்டுட்டு போங்க, அந்த தம்ஸ்அப் பட்டனை மறக்காம தட்டி விட்டுட்டு போங்க, உங்களுக்கு பிடிக்கலனா கூட அந்த டிஸ்லைக் பட்டனையாவது தட்டி விட்டுட்டு போங்க, எதாவது பண்ணுங்கப்பா, பண்ணால் தான் நம்ம கொஞ்சமாவது க்ரோவ் ஆகும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், பாய்.